ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. நேற்று சொன்னது போல் இன்றைக்கி வந்து சனி ஈஸ்வரர் ஓட வழிபாடும் அதில் தாந்திரிக முறையில் எப்படி அவரை சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிற இதை பற்றியும் வழிபாடை பற்றியும் நம்ம பார்ப்போம். சனி ஈஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே இந்த சனி பெயர்ச்சின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் மனசுக்குள்ளே, ஜிஜோ நம்மளுக்கு ஏதாவது தப்பு செஞ்சுருவாரோ, இப்படி பண்ணிடுவாரோ, அப்படி பண்ணிடுவாரோ, இந்த ஒரு பயத்திலேயே வச்சுருப்பாங்க சில ஜோதிடர் எல்லாரையும். அப்படியெல்லாம் இல்லைங்க, சனீஸ்வர பகவானை போல் உங்களுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப நல்லவருங்க. அப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே அவரை ரொம்ப கெட்டவராக ஆக்கிட்டாங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் யாராக வேணால் இருங்க, அந்த தொழில் ஸ்தானம்னு சொன்னாலே பத்தாம் பாவம், பத்தாம் இடம் சொல்லக்கூடியது. பத்தாம் இடமும் பதினோராவது இடம், இப்போ காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா பத்தாம் வீடும் பதினோராம் வீடுங்கிறது வந்து சனீஸ்வர பகவானோட வீடு தான். அப்போ எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் சரி, உங்கள் தொழிலில் லாபம் வரணும்னா அந்த சனீஸ்வர பகவானோட அருள் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கன்னாலும் அந்த சனீஸ்வர பகவான் நினச்சா தான் உங்களுக்கு அந்த நோயிலேருந்து வெளியவே வர முடியும். அதனால் அந்த சனீஸ்வர பகவானை பற்றி பயப்படாதீங்க. அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் நல்லதை செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் டைம் வரும்போது மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார். கெட்டதை செஞ்சால் என்ன நடக்கும், பாடம் கற்றுக் கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம பாடம் கற்றுக்க கூட பயப்படுறது தான் இதில் இருக்கிற ஒரு வருத்தமான விஷயம். ஆனால் அவர் நல்வழிப்படுத்தக்கூடிய கிரக அரசருங்க. ஏன்னா நவகிரக அரசர்லேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் தாங்க. அப்போது சனீஸ்வர பகவானுக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவானுக்கு வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எளிமையான தாந்திரிகம் தாங்க. இவருக்கு நம்ம செய்ய வேண்டியது எள்ளு எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய். இந்த சனீஸ்வர பகவானுக்குன்னு சொல்லும்போது ஏன் நான் இவ்வளோ ஆசையாக சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வேறங்க, அவர் ஒரு பவரே வேறு. அந்த எள்ளு என்னன்னு சொன்னால் இந்த சில ஜோதிடர்கள் தவறாகவும் சில ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதை பற்றி புரிய மாட்டேங்குது. எள்ளில் போட்டு எண்ணெயை முக்கி போடுங்க எரிக்கங்கன்றாங்க, அது தப்பு, மகாபாவம். ஆனால் அந்த எள்ளு வந்து எதுக்காக பயன்படுதுன்னா, நம்ம வீட்டில் தவசம் பண்ணுறதுக்கும் பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் பண்ணப்படுது. எள்ளு என்னன்னு அந்த காலங்களில் நம்ம சொல்லியிருக்கிற மூதாதையர்கள் சொன்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெயை தான் அப்படி சொன்னாங்க. அதனால் இந்த பிரயோகத்துக்கு உங்களுக்கு தேவை வந்து நல்ல எண்ணெய் உள்ள விளக்கு, அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீலக்கலர் துணி உங்களுக்கு தேவை. இதை தவிர்த்து உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கை நிறைய காசு. கை நிறைய காசுனால் ஒரு ரூபா காசாக இருக்கலாம், பத்து ரூபா காசாக இருக்கலாம், வசதி கடவுள் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரோ அந்த காசு, ஒரு கை நிறைய காசு, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு செருப்பு. செருப்புங்கிறது வந்து ஒரு பிளாக் கலர் ரப்பர் செப்பலாக இருக்கலாம், ஒரு குடை, குடைனா அம்பர்லா. இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு ஏழையை வந்து, அதாவது உடம்பு முடியாத யாரோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற சிந்தனை, இதை நீங்கள் மனசில் ஏற்றிக்கணும். இதை ஏற்றிண்டு இதுக்கு நீங்கள் செய்ய போகிற ஃபஸ்ட்டு பிரயோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகு எடுத்துக்கோங்க, 27 மிளகு எடுத்துக்கோங்க. இந்த 27 மிளகை வந்து 27 முடிச்சா கட்டுங்க. இது என்ன கலர் இதாக இருக்கணும், கருப்பு கலர் துணியாக எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மிளகு எடுத்து வச்சுக்கணும். இந்த மிளகு எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இதை நீங்கள் என்றைக்கு பிரயோகமாக பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை பண்ணுங்கள். சனிக்கிழமை பண்ணும்போது அந்த மிளகை எடுத்துட்டு இதை வந்து, இதை தவிர்த்து அருகம்புல், அருகம்புல் ப்ளஸ் வந்து அதில் உள்ள மிளகுத்தூள். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அருகம்புல் எடுத்து சாராக்கி, முன்னாடி எப்படி நான் கேத்துவுக்கும் ராகுவுக்கும் சொன்னது மாதிரி அதே ப்ரொசீஜர், அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சாராக்கி அந்த சாரில் வந்து அந்த பொடியை போட்டு, எதை நம்ம மிளகுத்தூளை போட்டு, இந்த மிளகுத்தூளை போட்டு குடிக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கணும்னா, நியாயக்காரகனே, சனீஸ்வர பகவானே, என் வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களும் நீ தான் போக்கணும், என்னை செல்வ செழிப்பாக வாழ வை அப்படின்னு நீங்கள் நினச்ச உடனே, அதை நினச்சிட்டு உடனே நீங்கள் நினைக்க வேண்டியது காலபைரவரை நினைங்க. சனீஸ்வர பகவானோட குரு யாருன்னா காலபைரவர், இவரோட வழிபாடு பண்ணுங்கள். அப்போ காலபைரவோட ஸ்லோகங்கள், பைரவரோட ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் அந்த ஸ்லோகங்களை சொல்லுங்கள்.
இல்லை தெரியாது அப்படின்னா ஓம் காலபைரவ தேவாய நமக, ஓம் காலபைரவாய நமக, ஓம் காலபைரவாய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லுங்கள். இதை சொல்லிவிட்டு இல்லை எனக்கு ஆஞ்சநேயரும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆஞ்சநேயர் மந்திரங்கள் தெரிஞ்சால் ஆஞ்சநேயர் மந்திரங்கள் சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஆஞ்சநேயர் மந்திரமே தெரியாதுன்னா ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம்னு சொல்லுங்கள். இதையும் நீங்கள் செய்யலாம். செஞ்சுட்டு இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல எண்ணெய் வச்சுருக்கீங்களா, அந்த விளக்குக்கு விட்டது போக மிச்சம் இருக்கிற எண்ணெயை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலபைரவர் கோயிலுக்கோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ போயிட்டு இதை வந்து இந்த எண்ணெயை நீங்கள் கொடுத்துருங்க, மிச்சம் இருக்கிற எண்ணெயை கொடுத்துருங்க விளக்கு ஏற்றினது போக. இப்போ நீங்கள் இதை தவிர்த்து உங்கள் கையில் இருக்கக்கூடியது என்ன, செருப்பு இருக்குது. இதை தவிர்த்து உங்கள்கிட்ட ஒரு அம்பர்லா இருக்குது, தட் இஸ் ஒரு கொடை இருக்குது. இதை தவிர்த்து கை நிறைய அந்த காசு பிடிச்சி வச்ச காசு, இதில் வந்து நீல கலர் துணியில் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போதோ இல்லைன்னா அந்த காலபைரவர் கோயிலுக்கு போகும்போதோ கண்டிப்பாக இந்த பிரயோகம் பண்ணும்போது, சனிக்கிழமை நீங்கள் பண்ணும்போது இது எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா 8 வாரம் செய்யுங்க, சரிங்களா? 7 இல்லை 8 வாரம் செய்யுங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதே போல தான். எப்பயுமே வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஏதாவது இது இருந்ததுன்னா அந்த டயத்தில் நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கும்போது இந்த பிரயோகம் செய்யாதீங்க, இது நெகட்டிவான விஷயங்கள் கொடுத்துரும். ஸோ அதனால் இதை நீங்கள் செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் இந்த கை நிறைய காசு கொண்டு போகிறீங்க இல்லையா, இந்த காசு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆற்றுல இருந்துட்டு 27 தடவை அந்த முடிச்சு வச்ச காசை வந்து தலையில் சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த பிரயோகம் பண்ணும்போது எளியவரை பார்ப்பீங்க. அந்த எளியவரை பார்க்கும் பொழுது நீங்கள் போகும்போதே அதை கை நிறைய இருக்கிற காசை எடுத்து சந்தோஷமாக கொடுங்க. சந்தோஷமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அங்கே இருக்கிற முடியாதவங்க யாரையா கண்ணில் பார்ப்பீங்க. இந்த கண்ணில் பார்க்கும்போது அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த கொடையை கொடுத்துருங்க, ப்ளஸ் அந்த இருக்கக்கூடிய செப்பலை கொடுத்துருங்க. புது செப்பலாக இருக்கணுங்க, பழைய செப்பல் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. புது செப்பல் இருக்கிறத அது வந்து உங்கள் வசதிக்கு, ரப்பர் செப்பல் கொடுக்குன்னா கொடுங்க, லெதர் செப்பல் கொடுக்குன்னா கொடுங்க, மேக்ஸிமம் பிளாக் கலராக இருக்கட்டும், இந்த இதை கொடுத்துருங்க. இதை தவிர்த்து இதை கொடுத்துட்டு அந்த காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு அந்த வழிபாடு பண்ணிவிட்டு, இல்லை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சதை அந்த கோயிலுக்கு டொனேட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு அன்னதானத்துக்கோ ஏதோ ஒன்றுக்கோ பண்ணிவிட்டு டொனேட் பண்ணிவிட்டு வந்த உடனே இந்த 8 நாளோ இந்த 7 நாள் பிரயோகம் இதை விடாமல் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு யாரோ ஒருத்தவங்க முடியாத ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்களோ, இல்லை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளோ, யாரோ முடியாதவங்க எளியவர்களோ, இவங்களுக்கு போய் அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட், ஏன்னா இந்த இது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவான் யாருக்கா ஒருத்தருக்கு வீக்காக இருந்தது ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்ன தான் தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு தொழிலில் ஸ்திரமே இருக்காது. ஸ்திரமே இருக்காதுன்னா நிலையாகவே இருக்கவே மாட்டாங்க, ஏதாவது ஒரு நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு இப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்றைக்குமே சனீஸ்வர பகவானோட சூட்சமம் என்னென்னா, உங்களை விட எளியவர்களை தயவு செஞ்சு, நீங்கள் இப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கீங்க, ஒரு 100 கோடி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு எளியவரை பார்க்கும்போது உங்களை விட கம்மியாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஒரு தப்பான பார்வையில் பார்க்கக்கூடாது. முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யணும், ஆனால் அவங்கள தப்பாக பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் பார்த்துட்டே இருப்பார், ஏன்னா அவர் பார்த்துட்டே இருப்பார். உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கும்போது, நீங்கள் நல்ல குணத்தில் இருக்கும்போது கொடுத்துருவார். ஆனால் ஒரு தவறான அடுத்தவங்களை இழிவாக பேசுகிறது, ஒரு ஏழைகளை பார்த்து கேலி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது, நம்மளை விட கம்மியாக இருக்கிறவங்களை பார்த்து கேலி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணினால் உடல் ரீதியான குறைபாடுகள் சில பேருக்கு இருக்கும், பேச முடியாதாமல் இருக்கும், காது கேட்காதவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் பேச்சில் குறைபாடுகள் இருக்கும், நடக்கிறதுல ஒரு மாதிரி இதாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பழிக்காமல் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கணும். ஆனால் தப்பாக அவங்கள நம்ம பார்த்தோம்னா, நமக்கு அந்த காலங்கள் தப்பான டைம் வரும்பொழுது அவரோட ஸ்வரூபத்தை பார்க்க வைப்பார். அதனால் அப்போ இருக்கும்போது என்றைக்குமே ஜென்ரலாக இதை பண்ணிவிட்டு அப்போ அவங்கள தத்தெடுக்கிற மாதிரி, அட்லீஸ்ட் அவங்கள ஒரு 3 மாதத்துக்கு படிக்க வைங்க, இல்லை ஒரு 6 மாதத்துக்கு படிக்க, இது ஒரு ஹேபிச்சுவலாக வச்சுக்கோங்க. இந்த ஹேபிச்சுவல்னால் அதை ஒரு பழக்க வழக்கமாக நீங்கள் வச்சுக்கணும். இதை நீங்கள் வச்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான தாந்திரிக பிரயோகம். இந்த பிரயோகம் வந்து உடனே தலையெழுத்தையே மாற்றிடுமா, கிடையாது. 50% வேலை செய்யும். இதை நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு சனீஸ்வர பகவானோட ஆதிபத்தியம் எப்படி இருக்குது, அவர் எந்த காலில் இருக்கார், என்ன சாரத்தில் இருக்கார், இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு இன்னமும் சில மந்திர ரீதியான பிரயோகங்களும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் எல்லாருக்கும், எங்கள்கிட்ட வர்ற கிளைண்ட். இன்கேஸ் அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும்னாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். நாளைக்கு நம்ம ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கர பகவானை பற்றி. சுக்கர பகவானோட பிரீத்திக்கு எப்படி சாத்வீக முறையில்
தாந்திரிக ரீதியாக வழிபாடுகள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நாளைக்கு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அன்புகளே, நன்றி, வணக்கம்.